வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய காலை முக்கிய செய்திகள். 11/7/2021 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை முக்கிய செய்திகள். பஸ்களில் பெண்களுக்கு இலவசம், ஆட்டோக்கள் வருமானம் இழப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியின் அனுமதியை மீறி தனியார் நிதி நிறுவனங்கள் கடன் வசூலிப்பதில் தீவிரம், நடவடிக்கை எடுக்க ஓபிஎஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். 4 ரூபாய் ஜிஎஸ்டி போட்டதால் 20,000 ரூபாய் அபராதம், அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம் செலுத்த மாதம் மாதம் செலுத்தினால் குறையுமா, திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. காலையில் வெளியான நல்ல செய்தி, இன்னும் 4 அல்லது 6 வாரங்களில் கோவாக்சினுக்கு டபிள்யூஹெச்ஓ அனுமதி. சௌமியா சுவாமிநாதன் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் இவர்களிடம் இருந்து மட்டுமே அதிகமாக பரவும், அமெரிக்க மருத்துவ நிபுணர் திடீர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். முதியோர் நலனுக்கு அரசு முன்னுரிமை தர வேண்டும், முதல்வருக்கான பொருளாதார குழு ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இ பாஸ் கட்டாயம், அரசு அதிர்ச்சி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனாவிற்கு மொத்தமாக 18.72 கோடி கடந்த பாதிப்பு. விவசாயிகளுக்கான ரூபாய் 6000 நிதி, இதை செய்துவிட்டால் கிடைக்காது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் திட்டத்தில் சில விவசாயிகள் பணம் கிடைக்கவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். பண மோசடியிலிருந்து தப்பிக்க இதெல்லாம் கட்டாயம் செய்யாதீங்க, எஸ்பிஐ அட்வைஸ். இனி திருமண பத்திரிகையை திருப்பதி ஏழுமலையானுக்கு அனுப்பலாம். தமிழ் ஹாரோஸ்கோப் 11/7/2021 இன்றைய ராசி பங்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொரோனா பாதிப்பு குறைந்தது. வரும் 5ஆம் தேதி முதல் பள்ளியியல் கல்லூரிகள் மீண்டும் திறப்பு குஜராத் அரசு முடிவு செய்யப்பட்டுள்ளது.